ஷவர்மா நல்ல ஃபுட்டா கெட்ட ஃபுட்டா? எதனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேரளாவில் ஷவர்மா சாப்பிட்ட ஒரு குழந்தையும் இப்போ ரீசெண்டாக நாமக்கல்ல ஷவர்மா சாப்பிட்டு ஒரு குழந்தையும் இறந்து போயிருக்காங்க. ரொம்பவே வேதனையான விஷயம். எதனால் இது நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில ஃபுட்டு வந்து ட்ரெண்டாக போகுதுங்கிறதுனால அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபுட்டை யூடியூப்பில் பார்த்தோ இல்லை யார்கிட்டயாச்சும் காதால் கேட்டோ எந்த ஒரு சேஃப்டி ஒரு ஹைஜீன் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஷவர்மாவை ரொம்ப ட்ரெண்டிங்காக போனதுனால ஏகப்பட்ட பேர் வந்து எப்படி செய்யணும்னே தெரியாமல் நம்மளோட கஸ்டமர் ஹெல்த் அண்ட் லைஃபே ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஒருவேளை நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஷவர்மா சேல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஷவர்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 5 சேஃப்டி மெஷர்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணு. ஒன்று, நீங்கள் சிக்கன் வாங்குகிற வெண்டர் மேண்டேட்டாக FSSI லைசன்ஸ் வச்சிருக்காரா, FSSI நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறாரான்னு மேக் ஷூர் பண்ணுங்கள். எவ்ரிடே அவர்கிட்டருந்து பில்லை வாங்க. சிக்கனை வந்தவுடனே க்ளீன் பண்ணி மேண்டேட் பண்ணி சேஃபான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுங்கள். எப்போ குக் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் வெளியே எடுத்தால் போதும். அடுத்து சிக்கனை வந்து டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட சிக்கனை வாங்கி வச்சுட்டு அது மீந்து போச்சு அப்படின்னா அதை எடுத்து தயவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல தாங்க நிறைய பேர் ஷவர்மாவில் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவுட்டர் லேயர் வந்து குக்காக இருக்கும், இன்னர் லேயர் வந்து அப்படியே ராவக்க ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு அன்குக்குடு ஃபுட்டையும் குக்குடு ஃபுட்டையும் சேர்ந்து எடுத்து போய் ஸ்டோர் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக பாய்சனாகவே மாறுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஷவர்மா சிக்கன் மீந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணாதீங்க. இன்னொன்று, ஷவர்மா ரோலோ இல்லை நீங்கள் பிளேட்டோ பண்ணி கொடுக்கும்போது அந்த ஷவர்மா தரவாக குக் ஆயிருச்சான்னு செக் பண்ணுங்கள். கடைசியாக மயனீஸை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நேற்று பண்ணது இல்லை மார்னிங் பண்ணது ஈவினிங் யூஸ் பண்ணுறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. இல்லை மயோனைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா ஹோமோஸ் அப்படி இல்லாட்டி ஹெல்த்தி மயோனைஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கம்ப்ளீட்டா நீங்க ஃபுட் சேஃப்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபுட் சேஃப்டி வீடியோ பத்தி போடுறேன்.